டிஜிட்டல் கரன்சி. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, கரன்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எது வணிகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருந்ததுங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பண்டமாற்று முறையிலிருந்து ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் உள்ளிட்ட விஷயங்களாகட்டும், இன்னைக்கு பேசப்படக்கூடிய டிஜிட்டல் கரன்சி ஆகட்டும், எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது தான். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு கோதுமை விளையிற இடத்துலேருந்து கோதுமையை கொண்டு வருவாங்க. இந்த பக்கம் தங்கம் வந்து கிடச்சிது அப்படின்னா கோதுமைக்கு இணையாக தங்கத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிப்பாங்க. ஸோ யாருக்கு பொருள் வந்து அதிகமாக கிடைக்குதோ அதை வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்காத ஒருத்தவங்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பண்டமாற்று முறைன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசர்களுடைய காலத்தில் அவங்களுடைய நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம்தான் நாணயம் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அது ரூபாய் நோட்டுகளில் அச்சிடப்பட்டது. அதுக்கப்புறம் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு, முடியாட்சிக்கு முடிவு கட்டி குடியாட்சி அப்படிங்கிற ஒன்று வந்து வந்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடுமே தங்களுக்கான கரன்சியை வந்து உருவாக்கிச்சு. கையில் தொட்டு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு ஹாப்பி வந்து எந்த இடத்துலையும் வராது. நான் அன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் வந்து 1ஆம் தேதி ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது அப்படின்னா அந்த சம்பளத்தை கையில் வாங்கும் போது இருக்கக்கூடிய ஹாப்பியோ இல்லை கையிலேருந்து செலவு பண்ணும்போது இருக்கக்கூடிய வருத்தமோ மக்களுக்கு அதை உணர முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கி என்னுடைய ஏடிஎம் கார்டுலையும் என்னுடைய அக்கௌண்ட்லையும் பணம் இருக்குது, அது அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து 1 லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி 5 ரூபாயாக இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால் உணர முடிகிறது இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, கம் டு த பாயிண்ட். இப்போ என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற வார்த்தை, விர்ச்சுவல் கரன்சி அப்படிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை தானே பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அப்போ டிஜிட்டல் கரன்சி நம்ம நாட்டில் வரப்போதான்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சில்லறை வர்த்தகத்தில் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சியினுடைய பயன்பாடு வரப்போகுது. இதற்கான தனி குறியீடு, தனி சீரியல் நம்பர், இது எல்லாத்தையுமே ஆர்பிஐ டைரக்டாக இந்திய அரசினுடைய அனுமதி பெற்று வெளியிட போகிறாங்க. சரி, இது வந்து பேங்கிங் செக்டார் மூலமா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த 8 பேங்க் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எஸ் பேங்கு, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ, குறிப்பாக நம்ம எஸ்பிஐ, ஃபெட்ரல் பேங்க்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளிட்ட 8 பேங்க் வந்து தொடர்ந்து இதை கண்காணிப்பில் ஈடுபடுவாங்க. இந்த பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கான சில்லறை வர்த்தகத்துக்கான டிரான்சாக்ஷனை ஈடுபட முடியும். இது பொது பயன்பாட்டுக்கு இன்னும் வரலை. மக்களுடைய பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காக இதை பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு ராத்திரியில் ஒட்டுமொத்த ரூபாயும் செல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு மோடி வெளியிட்டது மாதிரி, இந்த டிஜிட்டல் கரன்சி தான் இனிமேல் நம்ம நாட்டுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து தயாராக இருக்குங்கிறது தான். ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 70% மக்கள் வந்து வரலை. 30% மக்கள்னா இன்னமும் ஆன்லைன் இமெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் உள்ளிட்ட விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 70% இந்தியர்கள் வந்து இந்த பயன்பாட்டுக்குள்ளேயே, ஆன்லைன் அப்படிங்கிற பயன்பாட்டுக்குள்ளேயே வரலை. சரி, இந்த டிஜிட்டல் கரன்சி ஏன் இந்த மாதிரியான நேரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பயன்படுத்தப்படுது அப்படின்னா, குறிப்பாக தங்கத்தை மையமாக வச்சு, நம்ம ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தஞ்சாவூர் கோயிலிருந்து திருடிட்டு போன தங்கத்தை வச்சு தான் ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே பெரிய அளவிலான மார்க்கெட்டே ஒன்று போட்டிருக்கான். எப்படி லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கான மார்க்கெட் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இது தங்கத்துக்கு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு விலை நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி திருடிட்டு போன தங்கத்தை வச்சு ஒருத்தர் மார்க்கெட் பண்ணுற மாதிரி இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற வார்த்தையும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய, இப்போ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்புன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே தங்கத்துக்கு ஏன் நம்ம மார்க்கெட் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தங்கத்தை வந்து இனிமேல் லண்டன் காரணம் அமெரிக்கா காரணம் தீர்மானிக்க முடியாது, எங்களுடைய தங்கத்துக்கு நாங்கள் விலையை நிர்ணயிச்சுக்கிறோம், இது வேர்ல்டில் வேறு யாராக இருந்தாலும் எங்கள் நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் அப்ளிகபிளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து தங்கத்துக்கான மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா, இந்த நிஃப்டி அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே இந்திய பயன்பாடுகளுக்கு கீழே வந்துடும். ஸோ அவங்களுடைய அந்த ரேஷியோவில் நம்ம வரமாட்டோம். இது ஒரு பக்கம். இப்போது இந்த டிஜிட்டல் கரன்சியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போது பிட்காயினுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வார்த்தையும்
தனியார் வந்து பெரிய அளவில் அவங்க தான் விலை நிர்ணயிப்பாங்க. அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி வந்து பங்கு சந்தையில் பணம் போட்டோம் அப்படின்னா அதோட ரேஷியோ மாறுதோ அது மாதிரி பிட்காயினும் கிரிப்டோ கரன்சியினுடைய அந்த விர்ச்சுவல் கரன்சியினுடைய இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆர்பிஐ அறிமுகப்படுத்தப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் கரன்சி கூட இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி மாறி தான். ஆனால் அதனை மேற்பார்வையிடுறது அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது யாருன்னா ஆர்பிஐ. இப்போது பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்கும், நம்ம கையில் வந்து மொபைல் இருக்கும், நம்ம வந்து சாதாரணமாக கையில் பயன்படுத்துகிற மாதிரியான நோட்டு இனிமேல் இருக்காது, அதாவது ரூபாய் நோட்டுகள் இருக்காது. அந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கும், நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப் மூலமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேங்க்கோடு அட்டாச் ஆகிருக்கும். எப்படி நம்ம அக்கௌண்ட் நம்பரோட அட்டாச் ஆகிருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது பேங்க்கில் எப்படி இருக்கோ அதை வந்து விர்ச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி இன்றைக்கி 500 அப்படிங்கிற அமௌண்ட் இருக்கோ அதே மாதிரி ரூபா நோட்டு வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாக அதில் இருக்கும். அந்த ரூபா நோட்டு என்னோடது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவீடு ஆர்பிஐ கொடுத்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது கையிலேயே இல்லாமல் விர்ச்சுவலாக உங்களுடைய ரூபாயை நீங்கள் பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான நிகழ்வு. ஆனால் ஹேக்கர்ஸ் வந்து பெரிய அளவில் இதை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஆர்பிஐ கூட ஒரு காலகட்டத்தில் திண்டாடும். ஒருத்தருடைய அமௌண்ட் அவங்க சம்பாதிக்கக்கூடிய தொகை வந்து 10 கோடியாக இருந்தாலும் சரி 10 ரூபாயாக இருந்தாலும் சரி யார் எவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கும் அவங்களுடைய பணத்துக்கு அவங்களுக்கே பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற ஐயமும் இந்த விர்ச்சுவல் கரன்சியை பொறுத்தளவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் கரன்சி வந்து எந்தெந்த பேங்க் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியாச்சு, எந்தெந்த நகரங்களில் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ நாளைக்கே வந்து சென்னையில் வந்து விர்ச்சுவல் கரன்சி வந்து அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வந்து பெங்களூரு, அதுக்கப்புறம் வந்து மும்பை, புவனேஸ்வர் இந்த மாதிரியான ஒரு 4 நகரங்களில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அந்த நகரங்களில் இருக்கக்கூடிய எஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஐசிசி பேங்க்கு, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரியான பேங்க்கில் ஒரு 8 பேங்க்கை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 8 பேங்க்லேயுமே வந்து இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம், முதற்கட்ட சோதனை அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து நிர்மலா சீதாராமன் வந்து நாடாளுமன்றத்தில் அறிவித்த அறிவிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி பக்கம் போக வேண்டாம், அது வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்து ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் கரன்சியை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ள வகையில் இருக்க போகுது, இது இல்லை அப்படின்னா வந்து இந்த ஒரே நாளில் மோடி அறிவித்தாரே ஒன்றும் இல்லாமல் வந்து அம்பிட்டு பெரிய ஏடிஎம் வாசலில் போய் நம்மளை பணத்தை எடுக்க வச்சாரே, 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவித்தாரே, அது மாதிரியான ஒரு கேவலமான அறிவிப்பாக இருக்க போதா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் இந்த விர்ச்சுவல் கரன்சியை பயன்படுத்துகிறாங்கல்ல பணக்காரங்க அவங்க சொல்லக்கூடிய தகவலில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.